இந்த ஐடியா பத்தி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு சாஃப்ட். இப்ப என்னமா பண்ண போறோம் நம்ம? இப்ப எள்ளுபடி பண்ண போறோம், கசகசா பொடி. இடியாப்பம் பண்ண இல்லையா, அதுக்கு மேல போட்டு நெய் போட்டு சாப்பிடாது. ஸோ இப்ப நம்ம வந்து எள்ளு பொடி ஸ்வீட்டா இருக்கும். இது எப்படி அரைக்கிறதுன்றத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எள்ளு வந்துட்டு கல் மண் இருந்தா அதை வந்து இது பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வானம் சூடா இருக்கணும், அதுல போட்டு நல்லா பொரியும். போட்டு படப்படன்னு சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு. இப்ப வீடியோலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதை நல்லா பொரிஞ்சாவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிக்கணும். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். சூடாக இருக்குது, இது நல்லா ஆறட்டும். இப்போ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கசகசா பொடி அரைக்க போகிறோம் இல்லையாம்மா? ஆமாம். இது நல்லா வறுத்துன்ட்டு இது வெள்ளம் போட்டு அரைக்கணும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வானம் சூடாக இருக்கணும். நல்லா இது வாசனை வர அளவுக்கு பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டுலாம். ஆ சொல்லுமா. எள்ளு வறுத்து வச்சுருக்கோம், கசகசாம் வறுத்து வச்சுருக்கோம். நல்லா ரொம்ப காந்தாமல் ரொம்ப வெச்சம் இல்லாமல் நல்லா மீடியமாக நல்லா பொரியற மாதிரி அளவுக்கு வறுத்துக்கணும் இல்லையா. இது நல்லா பாருங்க, அப்படியே வெள்ளை வெள்ளையே நல்லா பொரிஞ்சிருக்கு சிலதெல்லாம். இப்போ வந்து எள்ளும் கசகசவும் ஆறிடுச்சு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம். இது எந்த அளவில் எடுத்து வச்சுருக்கோம்? இது ஒரு கால் கப் இருக்கும் இல்லையா எள்ளு? கால் கப் இருக்கும் எள்ளு. அளவுக்கு கொஞ்சம் வெள்ளமும், அதே அளவுக்கு வெள்ளம் கசகசா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதுவும் ஸோ சம அளவில் நம்ம எடுத்துக்கணும் எல்லாம், அப்போ தான் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு அம்மா சொல்லுவாங்க. இது வந்து எள்ளு பொடி வந்து போட்டு ஒரு சுத்து தான் சுத்தி கரண் எடுத்துடணும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து அப்படியே முத்தையாயிடும், எண்ணெய் ஆகிடும். எண்ணெய் விட்டுடும்ல, எள்ளி ஆகிடும். எள்ளில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுடும். அதனால் இதை இப்போ வந்து வைப்பரில் போட்டு ஒரே ஒரு வாட்டி சுற்றிட்டு நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கணும். வைப்பரில் போட்டு நம்ம பொடிச்சு எடுத்துட்டோம். ஒரு செகண்டு தான் இது சுத்தணும். பாருங்க எவ்வளோ நல்லா மணல் மணலாக அழகாக வந்துடுச்சு. இது ரொம்ப சுத்த விட்டிங்கன்னா எள்ளிலேருந்து எண்ணெய் வந்துடும், அப்புறம் ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டும். அதனால் இது கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையாக நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக வந்து வெள்ளம் சேர்த்துட்டு இப்போ ஒரு இதுவும் ஒரு சுற்று தான், ஒரே ஒரு சுற்று. அவ்வளோதான், ரொம்ப அரைச்சா பாருங்க எவ்வளோ அழகாக ஒன்றோட ஒன்றும் சேர்ந்துச்சு. எவ்வளோ உதிர உதிராக இருக்குது பாருங்க, எவ்வளோ சூப்பராக. இதுதான் பதம். இந்த பதத்துலேயே நம்ம வந்து எள்ளு பொடி அரைச்சோம், இதுதான் வந்து பதம். இந்த பதத்துலேயே நம்ம வந்து எள்ளு பொடி அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது அப்படியே அழகாக அந்த இடியாப்பத்துக்கு மேலே தூவிட்டு நெய் நல்லா உருக்கி விட்டுட்டு அப்புறம் இதையும் அந்த இடியாப்பம் மேலே தூவிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கசகசா பொடியும் அரைச்சி எடுத்துட்டுலாம். இதே மாதிரி தான் இதையும் வைப்பரில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சுத்து விட்ட உடனே அடுத்து இதை போட்டு ஒரு சுத்து, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.